ஹலோ எப்பியான் வெல்கம் டு டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியே இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு ஏற்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டூ க்ளவர்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுவதும் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு புதிய விதிமுறைகளை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடப்பதை கண்காணிக்கும் தடுக்கும் வருமான வரித்துறை அவ்வப்போது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கிடிபிடி போட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது வங்கிகளை ஐம்பதாயிரத்துக்கு மேல் டெபாசிட் செய்தால் பேன் கார்டு கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு உச்ச வரம்பு எதுவும் விதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா புதிய விதிமுறைகளும் கொண்டு வந்திருக்காங்க ஆண்டுக்கு இருபது லட்சத்துக்கு மேல் பண பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளர் கணக்கில் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு கண்டிப்பாக வந்து பேங்கில் இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புதிய விதிமுறைகளின் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் அல்லது பல முறைகளிலோ ஒரே வங்கியிலோ அல்லது பல வங்கியிலோ ஒரே கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ இருபது லட்சம் வந்து பணப்பரிமாற்றம் செஞ்சால் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண மோசடி பண பரிவர்த்தனைகள் நிதி தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்த கடந்த சில ஆண்டுகளாக எடுத்து வரும் தொடர் நடவடிக்கையின் அடுத்த நடவடிக்கையாக இது எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரொக்கமாகவும் பணப்பரிமாற்றம் செய்யும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரொக்கமாகவோ பரிமாற்றம் செய்வது தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நகையோ பொருட்களோ வாங்க நேர்ந்தால் செக் அல்லது டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது வங்கி மூலமே பண பரிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் ரொக்கமாகவே ரெண்டு லட்சத்துக்கு மேல் பெற்று கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு லட்சத்துக்கு மேல் பரிசாக பெற்றாலும் அது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரி செலுத்துபவர்கள் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பணமாக தவணை தொகையை செலுத்தினால் டிக்கும் கீழ் வரி சலுகை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி மூலமே மட்டுமே செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினா மட்டும்தான் இந்த சலுகை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறுவனங்களுக்கு எடுத்து செல்லவோ அல்லது நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணமாக இருந்தால் இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தால் ரொக்கமாக எடுத்துச் செல்லக்கூடாது வங்கி மூலமாக மட்டும்தான் கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா சொத்துக்களை வாங்க விற்கவோ பணமாகவோ கொடுக்க இருபதாயிரம் மட்டுமே நிர்ணயம் செய்துள்ளது இந்த புதிய சட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்து வரி செலுத்துபவர்கள் ஒரு நபருக்கு ஒரு நாளில் செலவுக்காக ரூ பத்தாயிரத்துக்கு மேல் பணமாக கொடுத்தால் வரி சலுகை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய விதிமுறைகள் தான் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற வீடுகள் சந்திக்கும் உங்களுடன் உங்களிடமிருந்து விடுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்